ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கலப்பைக்காரன் வித் மை செல் ராம்நாதன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம கோம்பை குட்டி சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்கோங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு கோம்பை சிஆர்பிஎஃப்பில் சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த விஷயத்துலலாம் கோம்பை சிறப்பாக செயல்படும், எந்தெந்த விஷயத்தில் கோம்பைக்கு இன்னும் வந்து நம்ம வந்து ப்ரீடிங்கில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி வரும், இதை பற்றி ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கேட் டு த வீடியோ கைஸ். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஆர்பிஎஃப்ல சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் 90% வந்து பெல்ஜியன் மெலன்வாதை யூஸ் பண்ணுறாங்க. மேஜராக என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்ப் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் பர்சனல் அசால்ட், இந்த ரெண்டு விஷயத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பெல்ஜியன் மெலன்வாக்கு இப்போ நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. 1999 வரைக்கும் பெல்ஜியன் மெலன்வா முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இடையில வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இண்டக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2000 அப்புறத்துலேருந்து. ஸோ இந்த பெல்ஜியன் மெலன்வா வந்து எப்படிப்பட்ட நாய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா, கோம்பை நாய்கள் வந்து எந்த அளவுக்கு சூட் ஆகுங்கிறதையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பெல்ஜியன் மெலன்வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஷெப்பர்ட் டாக். இப்போ ஜெர்மனியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெல்ஜியன் ஷெப்பர்ட் தான் இந்த பெல்ஜியன் மெலன்வா. இதே மாதிரி வந்து டச் ஷெப்பர்ட் டாகும் இருக்குது. ஸோ இந்த டாக்ஸ் வந்து மேஜராக ஷெப்பர்டிங் வேலை, அதாவது கேட்டில் வந்து மேய்க்கிற வேலை, விலங்குகள் மேய்க்கிற வேலைக்கு தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இதில் இந்த பெல்ஜியன் மெலன்வான்ங்கிற ப்ரீடு, ஜெர்மன் செப்பர்டு, இது எல்லாமே வந்து ஒரு வெர்சட்டைல் யூஸுக்கு வச்சுருந்தாங்க. அதாவது கார்டிங்கு, ஹெர்டிங் அதாவது மேய்த்தல், அதுக்கப்புறம் வீட்டு கார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹண்டிங், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ஒரு வெர்சட்டைல் டாகாக இருந்தது. ஸோ இரண்டாம் உலக போர் முந்தின சமயத்துலலாம் வந்து நிறைய ஆர்மி அதிலெல்லாம் வந்து வேலைகளுக்கு நாய்களை பயன்படுத்தலாம், உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற யோசனை வரும்போது எந்த நாயை பயன்படுத்துறது அப்படிங்கும்போது ரொம்ப வெர்சட்டைலாக இருக்கிற ப்ரீடுக்கு வந்து புத்திசாலித்தனம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும், பொதுவாக இந்த ஷெப்பர்டிங் டாக்ஸ் அதாவது மேய்ச்சல் திறன் இருக்கிற நாய்களுக்கு வந்து அந்த ஆடோ மாடோ மேய்க்கும்போது அதை அப்படியே மிரட்டி கிரட்டி அணைச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு இந்த பெல்ஜியன் மெலன்வாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. இனிஷியலாக வேர்ல்டு வார் டூ இரண்டாம் உலக போரில் வந்து இதுங்களை கொரியர் டாக்ஸாக, அதுக்கப்புறம் வந்து கேட்டில் டாக், அதாவது இது கார்ட் டாக்ஸ், அதாவது அதுங்களை வந்து சில விஷயங்களை லோட் பண்ணி அதை இழுத்துட்டு போகிற மாதிரி, அப்புறம் மெசேஜ் அனுப்புனா ஓடி போய் கொடுத்துட்டு வர்ற மாதிரி பேட்டில் ஃபீல்டில், இந்த மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம், இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த நாய்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த நாய்களுக்குள்ள சில குணங்களை வந்து விதைச்சி உருவாக்குனாங்க. அதாவது வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பெல்ஜியன் மெலன்வாக்களுடைய முக்கியமான தன்மைகள் எதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி அஜைல், ரொம்ப வேகமாக துடிப்பாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஆக்டிவான டாக், அலர்ட்டான டாகு, அதே மாதிரி ரிலண்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம், ரிலண்ட்லெஸ் டெம்பரமெண்ட், அதாவது விட்டு கொடுக்காத அளவுக்கு அப்படியே பிடிச்சி நிற்கிறது இந்த தன்மை, அதில் அந்த டெம்பரமெண்ட்லேயும் அப்படி தான், அதாவது அது காமிக்கிற கோபத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு நாய். இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா ஒர்க் எத்திக் அதிகம் இருக்கக்கூடிய நாய். இப்போ இருக்க பெல்ஜியன் மெலன்வா ஒர்க் எத்திக்னா என்னென்னா, இந்த நாய்கள் முக்கியமாக பயிற்சி எடுக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு அதோட பயிற்சியாளரை திருப்திப்படுத்தியே ஆகணுங்கிறத வந்து வாழ்வின் முக்கியமான நோக்கமாக கருதுகிற அளவுக்கு எஜமானர் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நாய். ஸோ இதுதான் அதனுடைய ஒர்க் எத்திக்கில் டாப்பாக சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அதை ட்ரெயின் பண்ணுறது அதனால தான் ஈஸி. ஸோ இந்த தன்மையை வந்து இந்த நாய்க்கு முதல்ல இருந்தே இருந்துச்சா அப்படின்னு அப்படி கிடையாது. இந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த நாய்களை அதிகம் பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுனால, அந்த நாய்கள் குட்டி போடும்போது எந்த குட்டிகள் வந்து எஜமானர்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்குது, எஜமானரை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது, வேகமாக கற்றுக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய குட்டிகளை தனியாக எடுத்து 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 அதுங்கள ப்ரீட் பண்ணி 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 இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருட வேலைன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பெல்ஜியன் மெலன்வா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர அலர்ட்டான டாகு, ஹைலி ஆக்டிவ் அஜைல் டாக், அதாவது எந்த மாதிரியான உயரமும் தாண்டி குதிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்,
தவழ்ந்து போகிறது, ஊர்ந்து போகிறது, அந்த மாதிரி ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய நாய். எந்த வகையான சீதோஷணத்தையும் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு நாய். அதுக்கப்புறம் வந்து பொதுவாகவே ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய நாய். இது போக இந்த ஒர்க் எத்திக் இருக்கக்கூடிய நாய். இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் சிஆர்பிஎஃப் இந்த நாய்களை ப்ரிஃபர் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. சரி, அப்போ கோம்பை நாய்கள் இந்த நாய் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாய்களில் வந்து பொதுவாக ரெண்டு வகையில் நம்ம பிரிச்சுக்கலாம். இண்டிபெண்டன்ட் திங்கிங் டாக்ஸ்னு ஒரு கேட்டகரி, இன்னொன்று வந்து ஒபீடியன்ட் டாக். ஸோ ரெண்டுமே புத்திசாலித்தனமான நாய்கள் தான். ஆனால் இண்டிபெண்டன்ட் திங்கிங் டாக் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம விஷயத்தை வந்து நம்ம செய்கிறத பார்த்து, ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறத பார்த்து கற்றுக்கிட்டு அதுவாகவே அந்த விஷயத்தை செய்கிறது. ஆனால் நம்ம வந்து இப்படி போய் இப்படி பண்ணுன்னு சொன்னால் அது ரொம்ப கேட்காம இருக்கும். அப்படின்னா அது அந்த அந்த ஒரு நேச்சர் இருக்கக்கூடியது தான் இண்டிபெண்டன்ட் டாக். இதே ஒபீடியன்ட் டாக்னா எஜமானர் சொல்கிறத அப்படியே கேட்டு செயல்படுத்தக்கூடிய நாய்கள். ஸோ இந்த பெல்ஜியன் மெலின்வா வந்து ஒபீடியன்ட் டாகில் கேட்டகரியில் வருது. இதே வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் திங்கிங் டாகில் வந்து இன்னொரு ரெண்டில் இருக்கக்கூடியது பார்டர் கோலி. இது ரெண்டுக்குமான முக்கியமான விஷயம், பார்டர் கோலி வந்து ஹெட் ஸ்ட்ராங்கான ஒரு டாக். பார்டர் கோலி ஹெட் ஸ்ட்ராங்னா என்னென்னா, இண்டிபெண்ட்டாக அது செய்யுங்கிறனால ட்ரைனிங் பண்ணும்போது சொன்னதை அப்படியே கேட்டு செய்யணுங்கிற தன்மை அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயம் பெல்ஜியன் மெலின்வா வந்து ஹைலி ஒபீடியன்ட் டாக், ஹெட் ஸ்ட்ராங் ஆட்டிடியூடே சுத்தமாக இருக்காது. ஸோ இதுதான் ரெண்டு எண்டு, அந்த ஸ்பெக்ட்ரத்தினுடைய லோவஸ்ட் எண்டு ஹையஸ்ட் எண்டுன்னு வச்சோம்னா, கோம்பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது, ரைட் இந்த மிடில். இது வந்து கொஞ்சம் ஹெட் ஸ்ட்ராங் சென்ஸ் இருக்குது, ஏன்னா இண்டிபெண்ட்டாக நிறைய திங்க் பண்ணக்கூடிய ஒரு டாக் தான். அதே சமயம் எஜமானனை ப்ளீஸ் பண்ணவும் முயற்சி பண்ணக்கூடிய நாய்கள் தான். ஸோ இந்த கோம்பை நாய்களுக்கு அந்த ஒர்க் எத்திக்கை கொண்டு வர முடியுமானா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம ப்ரீட் பண்ணும்போது அந்த எஜமானரை ப்ளீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய குட்டிகளாக எடுத்து 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 நம்ம ப்ரீட் பண்ணோம்னா இந்த ஒர்க் எத்திக்கை கல்டிவேட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் விதைக்கணுமா இந்த நாயிலன்னா, கண்டிப்பாக கிடையாது. இந்த நாய் ஹைலி அலர்ட், இதுவும் அஜைலான ஒரு டாக், இதுவும் பல டெம்பரேச்சர்ஸை விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு டாக், இதுவும் ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக். இந்த எல்லா தன்மையும் பெல்ஜியன் மெலின்வாக்கு கம்பேரபிளி இருக்கக்கூடிய ஒரு நாய் தான் கோம்பை. ஆனால் பெல்ஜியன் மெலின்வாக்கு ஈக்குவலாக இதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமானா, அந்த ட்ரெயினபிலிட்டி ஃபேக்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. பெல்ஜியன் மெலின்வா முதல்ல எப்படி இருந்துச்சோ அந்த தன்மையில் தான் இப்போ கோம்பு இருக்குது. அதாவது மேய்ச்சல் பண்ணக்கூடிய நாய், காவலும் காக்கும், வேட்டைக்கும் போகும், இந்த மாதிரி ஒரு வெர்சட்டைல் குணம் உள்ள நாயாக தான் இருந்தது. இதை இரண்டாம் உலக போர் பயன்பாட்டுக்கு பின்னாடி செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி 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 இதனுடைய ஒர்க் எத்திக்கை வந்து இந்த லெவலில் வச்சுருக்கிறாங்க. இப்போ கோம்பையில் வந்து அதே மாதிரி நம்ம பண்ணி 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 கொண்டு வந்து அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீடர்ஸாக இருக்கிறவங்களால மட்டும் பத்தாதுங்க. இதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ட்ரைனிங்குள்ளே நம்ம கொடுக்குற நாய்க்குட்டிகளை புகுத்தி அதனுடைய ரிசல்ட்டையும் நமக்கு சொல்லி அடுத்தடுத்த லிட்டரில் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து 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 கொடுக்கறது மூலியமாகவும், அந்த தன்மையுள்ள ஜோடிகளுடைய குட்டிகளை எடுத்து நிறுத்தி அதுலேருந்து உருவாக்குறது மூலியமாகவும் தான் நம்மளால் இதை செயல்படுத்த முடியும். கோம்பைக்கு வந்து கண்டிப்பாக வேகமாக ஓடக்கூடிய ஆற்றல் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் நம்ம இதில் கணக்கெடுத்துக்கணும். இப்போ ப்ரீடிங்கை பொறுத்தவரையில் நம்ம எந்த அளவுக்கு சயின்ஸ் அப்ளை பண்ணுறோம், எந்த அளவுக்கு விஞ்ஞான அறிவு அப்ளை பண்ணுறோம், லாஜிக் அப்ளை பண்ணுறோம், இதை பொறுத்து தான் தரமான குட்டிகளோட உருவாக்கம் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த நல்ல நாய்கள் இருந்தாலே போதும் நல்ல குட்டிகள் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் பத்தாதுங்க. பொருத்தமான ஜோடிகளை சேர்த்தணும். ஒரு ஒரு நாயில் இருக்க குறை இன்னொரு நாய் நிவர்த்தி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணி எடுத்து பண்ணணும். இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ப்ரீடிங்கில் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது வெறும் இந்த இன்ப்ரீடிங் லைன் ப்ரீடிங் இதெல்லாம் மட்டும் கிடையாது, இது தாண்டி பல விஷயங்கள் பல டெர்மினாலஜிஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் இனி பின்னாடி வர்ற வீடியோஸில் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் டெக்னிக்கலாக சயின்டிஃபிக் அப்ரோச்சோடு ப்ரீட் பண்ணுறது வந்து நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு நாய்களில் இல்லை இந்திய நாட்டு நாய்களில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நிறைய பேர் இது இதில் ஒரு ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறக்காக ஒரு தூண்டுதலான ஒரு விஷயமா இதை பற்றியெல்லாம் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இனிமேல் வர்ற வீடியோஸில் பேச போகிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி தரமான நாய்களை எடுத்து நம்ம சிஆர்பிஎஃப்க்கு கொடுக்கணும். நம்ம வந்து யோசிக்காமல் பெடிகிரி பார்க்காம இதனுடைய முன்னோர் எப்படி இருந்தாங்க, இதனுடைய குட்டிகள் மிச்ச லிட்டர் எப்படி இருக்குது, இதையெல்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து ஏதோ ஒரு குட்டியை எடுத்து சிஆர்பிஎஃப் கிட்ட கொடுத்தோம்னா அந்த கோம்பை நாய்கள் இந்த பணிக்கு தேர்வு செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நம்மளே வந்து குறைக்கிறோம். அதனால் இது ஒரு பெரிய பொறுப்பு. இதில் கொடுக்கக்கூடிய குட்டிகள் தரமாக கொடுக்கணுங்கிற உணர்வு எனக்கு நிச்சயமாக இருக்குது. அதே சமயம் கோம்பை நாய்களுக்கு தான், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் நாய்களில் கோம்பை நாய்களுக்கு தான் வந்து பெல்ஜியன் மெலின்வாவுடைய சரித்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சிமிலரான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு டாக் வந்து குறிப்பாக கோம்பை தான்.
ஏன்னா ஒரு வெர்சடைல் டாக் ப்ரீடுங்கிற ஃபிட்டிங் வந்து கோம்பைக்கு தான் நீங்கள் சொல்ல முடியும். தமிழ்நாட்டு நாட்டு நாய்களில் இந்திய நாட்டு நாய்களிலே ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஒரு வெர்சடைலான டாக் ப்ரீட்னா அது கோம்பை தான். ஸோ இந்த பெல்ஜியன் மெலினுவா கூட பக்கத்தில் வர்ற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி கோம்பைக்கு நிச்சயமாக இருக்குது, கொண்டு வரலாம். பட் இது வந்து ஒரு பெரிய நீண்ட பயணம். இப்போ தான் அதனுடைய முதல் கட்டமாக போயிருக்கிறோம். நம்ம குறிப்பாக நம்மளுடைய கலப்பைக்காரன் பேக் வந்து இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தடுத்த படிகளை சரியாக நிதானமாக முழு முயற்சி போட்டு சீரியஸாக ஒர்க் பண்ணி எடுத்து வச்சோம்னா கோம்பை நாய்கள் வந்து இந்திய இராணுவத்தில் பெரிய பங்களிப்பு மட்டும் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் உலக இராணுவ உலகத்தின் நாடுகளுடைய இராணுவங்களே இந்த நாயை திரும்பி பார்க்குற நிலைமைக்கு நம்ம கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு இனப்பெருக்கவியலாளர்கள் ப்ரீடர்ஸ் நிறைய ஒத்துழைக்கணும், கவர்மெண்ட்டும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ கோம்பை நாய் வந்து இது கூட ஃபிட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சின்ன டாப்பிக்கை நான் பேசியிருக்கிறேன். இன்னும் இதை பற்றி அடுத்தடுத்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்து வர டாபிக்ஸ் வந்து இதை பற்றியும் கவர் பண்ணுவோம். ப்ரீடிங் டெக்னிக்ஸு இதை பற்றியும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் இருக்க விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மைசெல்ஃப் ராம்நாதன். பை கைஸ்.